Cost of leveling a land at a rate of 15.50 square feet is 10,075. Find the area of the land. So, namakku idla enna kuduthirukanga appadina or area inda or area of the land or area irukna idu medum pallama irukku idha namba level pandrathukku evlo cost aagum appdin kuduthirukanga appo total area evlo nradha namba kandupidikkanum. So, idhukku namba enna pannanum appdin paathamna first number enna ezhudhikalam square feet. Square feet appadinaale ennaduna area da square feet. Square appadina ennadhu square na edhaavadhu rendu multiply. Ippo idhu vandu rectangle nu vechukonga length into breadth. Length um breadth um length meter la irukku. Inge feet la kuduthirukanga namba feet la potukalam. Length eppadi irukku feet la irukku. 1 feet la irukku breadth um feet la irukku. Appo area enna varum length into breadth. Feet into feet ennadhu square feet. Clear ah namba enna pannalam feet potu inga square potumna enadhu idu square feet clear ah ipo area vandu edhila kuduthirukanga square feet appo rate seriya oru square feet ku enna rate kuduthirukanga nu pathina 15 rupees oru square feet ku namba 15 rupees 15.5 rupees pay pandrom idha namba veetukku paint adikkaradhukku ellathukkum indha calculation useful ah irukum ipo avanga enna kekkranga na எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அங்கே இருந்திருந்தா நம்ம எவ்வளோ ருபீஸ் பே பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க டோட்டலாக 10,075 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நம்ம இவ்வளோ பே பண்ணியிருப்போம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிவிஷன் தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது இது என்னது ஏரியா தானே, ஏரியா இன்டூ இதையும் இதையும் நான் மல்டிப்ளை பண்றேன் என்னது ருபீஸ் 15.50 which is equal to இது என்னது 10,075 ருபீஸ் 10,075 into 1 ஸ்கொயர் ஃபீட் சரியா. ஏரியாவும் எதுல இருக்கும், ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்கும். இப்போ நம்ம ஏரியா இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இங்க 10,075 divided by இது மல்டிபிளிகேஷன்ல இருந்து இது கீழே வரும்போது என்ன வரும், டிவிஷன்ல வரும் 15.50. ஸோ இதுவும் ருபீஸ் இதுவும் ருபீஸ் 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 நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். இன்டூ ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிளியரா. இப்போ நம்ம நார்மல் டிவிஷன் நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல 2 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பை 100, இங்கேயும் மல்டிப்ளை பை 100 போடுறோம். நமக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா 10075 அப்புறம் 20. ஏன்னா இங்கே டெசிமலே இல்லை, டெசிமல் இங்கே இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரைட் சைட் 2 மூவ் ஆகும். டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு 1550 கிளியரா. இது ஏரியா. அப்போ நம்ம இதில் சொல்லியிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நம்ம கொடுத்துருப்போம் ஸ்கொயர் ஃபீட். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். 0 மட்டும்தான் லாஸ்ட்ல இருக்கும்போது கேன்சல் பண்ணணும், நடுவில் இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது. அப்புறம் 15/5 வந்ததுன்னா இந்த 5 இந்த 5 அப்படின்னு கேன்சல் பண்ணக்கூடாது சரியா. சரியா இது தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே 0 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 100750 டிவைடட் பை 155 கிளியர். இதையும் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஈஸியாக கேன்சல் பண்ணலாம் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையும் நான் 5 கேன்சல் பண்ணுறேன். அப்போ நமக்கு கொஞ்சம் 155 பெரிய நம்பராக இருக்குது, அதனால நம்ம கொஞ்சம் சின்ன நம்பர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 10 இருக்கா, 10 வந்து 5 டிவைட் பண்ணால் அதாவது 5 கேன்சல் பண்ணால் என்னது 2 5s are 10, அப்புறம் இந்த 0 அப்படியே போட்டுக்கிறீங்க. அப்புறம் இங்கே 7 இருக்குது, 1 5 is 5, ரிமைண்டர் 2, 5 5s are 25, அப்புறம் இந்த 0 இங்கே இருக்குது பை. இங்கே என்ன வரும், இதுவும் 5 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3 5s are 15, அப்புறம் 1. ஸோ இதை நான் எப்படி போட்டுருக்கேன் சொல்லி கிளியராக போடுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 100750 5 டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன வரும், 2 5s are 10 வருமா, இங்கே 0 இங்கேயும் 0 இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கிறோம், மேலே 0, நெக்ஸ்ட் நம்பர் என்னது 7. இப்போ 1 5 is 5 வருமா, சப்ராக்ட் பண்ணால் 2 வருமா, நெக்ஸ்ட் நம்பர் என்னது 5. இப்போ என்ன வரும், 5 5s are 25 0. ஸோ இங்கே 0 அப்படியே போட்டுக்கிறேன். இதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே என்னது 155 டிவைடட் பை 5. மேலே எதாவது டிவைட் பண்ணுறோமோ அதே தான் கீழேயும் டிவைட் பண்ணும். அப்போ என்ன வரும், 3 5s are 15.
அப்புறம் 0 வந்துடும், இது 5. அப்போ என்ன வரும், 15 இஸ் 5. இப்போ நமக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் வந்தாச்சு, ஏன்னா 155 நம்ம டிவைட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நார்மலா இதை நம்ம டிவைட் பண்ணலாமா, தட் இஸ் 20150 divided by 31. இப்போ 20 ஃபர்ஸ்ட் 2 digit 20 டிவைட் ஆகாது, 201 எடுத்துக்கலாம். 201 எடுத்தா என்ன வரும், 6 times போடலாம், 6 வரும், 6 3 18 வரும். இப்போ சப்ராக்ட் பண்ணா என்ன வரும், 5 வருமா, 11 minus 6 is 5. அப்புறம் இங்க 9 இருக்கும், 9 minus 8 is 1. அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் எழுதுகிறது 155. இப்போ 5 times போட்டோம்னா என்ன வரும், 5 155 0. அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், மேலே ஒரு 0 போட்டுக்கணும். ஸோ ஆன்சர் என்ன வரும், 650 square feet ஏரியா. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 rupees. அப்போ 10,000 rupees பே பண்ணியிருக்காங்கன்னா அங்கே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி 650 square feet.